சார், பார்க்க ஒரு போஸ்ட் ட்ராவலர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ஃபுல்ல எக்ஸ்ட்ரீம் மாடிஃபைடு. டிரைவர் கேபின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் ஃபுல்லாக வந்து ஹைட்ரோகிராஃபிக் பண்ணியிருக்கு. ஸோ நார்மல் டேஷ்போர்டை விட இன்னும் டிசைன் ஹைட்ரோகிராஃபிக் பண்ண டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஏசி இருக்கிறதுனால ஏசி வெஹிக்கிள் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே டிரைவர் கேபினில் இருக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்காக வந்து நல்ல ஒரு சீட்டு, நார்மல் சீட்டை மாற்றிட்டு இதுக்குன்னு ஸ்பெஷல் சீட்டு வந்து கம்ஃபர்டபுள் சீட்டாக கொடுத்துருக்கோம் சார். இதில் இருக்கிறது மோட்டரைஸ் ஃபுட் ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து கிளைண்ட்ஸ் உள்ளே வரும்போது மேபி சில பேருக்கு வந்து இவ்வளோ ஹைட்டில் இறங்க முடியாதுன்னு இருக்கும். அதனால் என்ன, உள்ளே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப் வெளியில் வந்துடும். இறங்கினதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து ஃபுட் ஸ்டெப் உள்ளே போயிடும். டெமோ வந்து இப்போ ஒன்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் இருக்குது, உள்ளே இருக்கிறவங்க ஏறி இறங்குறது தான் இருக்குது. இங்கே இருக்குது சுவிட்ச். நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன், ஒன்ஸ் செகண்ட். நீங்கள் உள்ளே கூட போகலாம். இது ஏறதுக்கோ இல்ல உள்ள இறங்கும் போதோ அவங்களுக்கு ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக இந்த மோட்டரைஸ்டு ஃபுட் ஸ்டெப் இருக்கு. ஈஸியா அவங்களால வண்டிக்குள்ள ஏற முடியும். ஸோ ஒரு கால் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப ஹைட்டாக கால் வைக்க முடியாது, மூட்டு ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வைக்கும்போது அவங்களால ஈஸியாக வண்டிக்குள்ளே ஏற முடியும். சேஃப்டி ஃபீச்சர், ஒரு வந்து எமர்ஜென்சி வந்து உங்களுக்கு ஹேமர் வேணும்னா ஹேமர் இங்கே இருக்குது சார். ஸோ ஒரு எமர்ஜென்சி வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹேமர் இருக்குது. டிரைவர் கூட வந்து நீங்கள் மேனலாக கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ரோடு வியூ வேணும்னால ஹில் ஏரியா போகுதுன்னா இங்கே வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குது. தென் வந்து ரன்னிங்கில் உங்களுக்கு ஒரு வந்து டிரைவர் கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இன்டர்காம் இருக்குது. ஸோ இன்டர்காம் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் அயனைசர் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஏர் பியூரிஃபையர் கம் அயனைசர். உங்களோட ரூம் வந்து எப்போவுமே வந்து அயனைஸ்டாக இருக்கும், ஃப்ரெஷ் ஏர் நல்லாயிருக்கும். தேர்ட் வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோல்டபுள் டேபிளாகவும் மல்டி யூஸாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே பண்ணுறது வந்து கஸ்டமைஸ்டு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நீடு இருக்கும், அந்த நீடை பொறுத்து தான் பண்ணுறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து அந்த கிளைண்ட்டோட நீடுக்காக பண்ணியிருக்கோம். அவங்க கேட்டால் சாப்பிடும்போது வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக இங்கே டபுள் சீட் சோஃபா. ஸோ இந்த வந்து ஃபோல்டபிள் டேபிள் உங்களுக்கு வந்துடும். இங்கே டேபிள் இருக்குது, ப்ளஸ் அயனைசர் உள்ளே இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் அப்போ வந்து ரெண்டு மோட்டரைஸ் ரெக்ளைனர் பார்த்தீங்கன்னா, மோட்டரைஸ் ரெக்ளைனர் ரெக்ளைனர் உங்களுக்கே தெரியும், மேனுவல் இருக்குது மோட்டரைஸ்டு. ஸோ மோட்டரைஸ் பண்ணும்போது இங்கே கிளைண்ட் எப்பவுமே ஃபுல் டைம் உட்காந்துட்டே ட்ராவல் பண்ண மாட்டோம். வணக்கம், எங்கள் கம்பெனி நேம் வந்து கேப்சூல் ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். நாங்கள் புதுசாக வந்து கேரவனோட தயாரிச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க டெம்போ ட்ராவலர் இருக்கு இல்லைங்களா, அதில் 4020 மாடல், 26 சீட் மாடலில் வந்து புதுசாக வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் கேரவனாக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெம்போ ட்ராவல் பார்க்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லி எக்ஸ்ட்ரா மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் அந்த வண்டிக்குள்ளே நின்னால் கூட நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஏசி இருக்குது, அதாவது வண்டி போகும்போது உங்கள் கார் ஏசி மாதிரியே அந்த வெஹிக்கிள் ஏசி வேலை செய்யும். வண்டி நின்னதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நம்ம வீட்டு ஏசி மாதிரியே ஸ்டாட்டிக் ஏசி இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் ஏசி பார்த்திங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டடு. அதில் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அது கூலிங்கும் பண்ணும், நீங்கள் மலை பிரதேசம் எங்கே போனீங்கன்னா அது ஹீட்டிங்கும் பண்ணும், ஹீட்டராகவும் வேலை செய்யும். அது போக உள்ளே ரெண்டு மோட்டரைஸ் ரெக்ளைனர்ஸ் இருக்குது, சோஃபா இருக்குது, பெட்டு இருக்குது, டாய்லெட்டில் ஷவர் ஃபெசிலிட்டி இருக்குது, கிச்சனில் வந்து இண்டக்ஷன் காஃபி மேக்கர் ரெஃப்ரிஜிரேட்டர் தென் ஸ்மால் ஃப்ரிட்ஜோடு இருக்குது, தென் ஓவன் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போது கோவிட் எல்லோரும் பயப்படுறால ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது, இது வந்து இன்டீரியரில் இருக்கிற ஃபீச்சர். தென் பவர் சப்ளைக்கு பார்த்திங்கன்னா இன்வெர்டர் பேட்டரி இருக்குது, ஜெனரேட்டர் இருக்குது. தேர்டாக வந்து இபிலிங், எங்கே நிறுத்துகிற இடத்துல வந்து உங்களுக்கு கரண்ட்டு கிடைக்குதுன்னா நீங்கள் இபிலியும் பண்ணலாம். தென் மோர் பேசஞ்சர் வந்து ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் வந்து ஏர் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது பேக் வீலில் வந்து சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதனால் உள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு காரில் போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் வாட்டர் டேங்கு செப்டி டேங்க் எல்லாமே வண்டிக்கு கீழே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து டாய்லெட் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ப்ளஸ் தண்ணி அளவும் ப்ளஸ் டாய்லெட் அளவும் வந்து உங்கள் எப்படி பெட்ரோல் ஒரு வண்டியில் பெட்ரோல் அளவு காட்டுமோ அதே மாதிரி தண்ணி அளவும் வேஸ்ட் அளவும் காட்டும். நீங்கள் எப்போ தண்ணி கம்மியாச்சுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டு வந்து ஃபில் ஆச்சுன்னு காட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ். இது வந்து 100 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு சார். ஏன்னா வண்டியோட அளவு பொறுத்து உங்களோட டேங்கோட அளவு இருக்கும், ஏன்னா வண்டி கடியில் வரனால. ஸோ வந்து 100 liter கெப்பாசிட்டி ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. 50 liter வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் தண்ணி போகும் இல்லையா, அது கிரே வாட்டர் சொல்லுவோம். அந்த ஹேண்ட் வாஷ் குளிக்கிற தண்ணியெலாம் கிரே லிட்டரில் போயிடும். தென் டாய்லெட் வேஸ்ட் வந்து பிளாக் டேங்கு சொல்லி அதுக்கு தனியாக டேங்க் இருக்குது. அந்த தேர்ட் டேங்கில் வந்து டாய்லெட் வேஸ்ட் போயிடும். இது வந்து எப்படியாப்பட்ட மக்களுக்காக இது வடிவமைச்சிருக்கீங்க? இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் சார், நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க. இப்போ முன்னாடி மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ண நினைக்கல, வீடே உங்கள் கூட வந்துடுது, ஒரு வீட்டோட எல்லா ஃபெசிலிட்டி வந்துடுது, உள்ளே குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறாங்க, ரொம்ப ட்ராவல் யூஸ் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஸோ ஹூ ப்ரிஃபர் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ரைடு. ப்ளஸ் நம்ம வீட்டோட நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வண்டி ஓடுற வண்டியில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டும் போது அவங்களோட ஒர்க்கிங் டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வண்டி பண்ணும்போது டிராஃபிக்காக இருந்தால் கூட அவங்க ஆஃபீஸ் ஒர்க் கூட நிற்காது. அந்த மாதிரி பீப்புள் தான் இந்த வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காஸ்ட் எவ்வளோ ஆகும்? இது ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் சார், உங்கள் பட்ஜெட் தான். ஸோ மினிமம் 25 லேருந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் கேஜெட்ஸை